ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 2 புதுமை விளக்கு. உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். இறை வழிபாட்டில் பல சடங்குகள் இருக்கலாம், ஆனால் அவற்றில் மிக முதன்மையானது உள்ளத்தின் தூய்மையே ஆகும். இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார். இந்த பாடல் ஒரு மனப்பாட பாடல். இப்போ அடுத்த பாடலை பார்க்கலாம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்பு உருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான். பூதத்தாழ்வார். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. இடர் ஆளி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஷ். இடருங்கிற சொல்ல அடிக்கோடிட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பொருள் நம்ம கண்டுபிடிக்கணும். துன்பம், மகிழ்ச்சி, ஆர்வம், இன்பம். சரியான விடை துன்பம். இடருங்கிறதுக்கு பொருள் துன்பம். 2. கேள்வி: ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஞானச்சுடர், இதை எப்படி பிரிக்கலாம்? ஞானம் கூட்டல் சுடர். ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். அடுத்தது 3. கேள்வி: இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். இன்பு கூட்டல் உருகு, இதை எப்படி சேர்த்தெழுதலாம்? இன்புருகு. அடுத்தது பொறுத்துக: அன்பு, ஆர்வம், சிந்தை, ஞானம். முதலாவது அன்பு. அன்புங்கிறதுக்கு என்ன பொருள்? தகழி. தகழியில் 1 எழுதிக்கலாம். அடுத்தது ஆர்வம். ஆர்வத்துக்கு சரியான விடை நெய். நெய்யில் 2 போட்டுக்கலாம். அடுத்தது 3. சிந்தை. சிந்தைக்கு சரியான விடை இடுதிரி. இடுதிரியில் 3 எழுதிக்கோங்க. அடுத்தது 4. ஞானம். அதுக்கு சரியான விடை விளக்கு. விளக்கில் 4 எழுதிக்கோங்க. அன்பு, தகழி, ஆர்வம், நெய், சிந்தை, இடுதிரி, ஞானம், விளக்கு. அடுத்தது குருவினா. 1. பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர்? பொய்கை ஆழ்வார் பூமியை அகல் விளக்காகவும் பூதத்தாழ்வார் அன்பை அகல் விளக்காகவும் உருவகப்படுத்துகின்றனர். 2. கேள்வி: பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? பொய்கை ஆழ்வார் தம்முடைய துன்பக் கடல் நீங்குவதற்காக பாமாலை சூட்டுகிறார். அடுத்தது சிறு வினா: பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்கு. இதற்கான விடை பக்கம் 23 இருக்கு. பக்கம் 23 பாடலின் பொருள் அந்த தலைப்பை எடுத்துக்கலாம். அதில் அன்பையே அகல் விளக்காகவும் அதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் ஏற்றினேன்கிறத ஏற்றினார் அப்படின்னு மாற்றிக்கலாம். அடுத்தது சிந்தனை வினா: பொய்கையாழ்வார் ஞானத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார், நீங்கள் எவற்றையெல்லாம் விளக்காக உருவகப்படுத்துவீர்கள்? பொய்கையாழ்வார் ஞானத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார், நான் அன்பையும் இரக்கத்தையும் விளக்காக உருவகப்படுத்துவேன். நீங்கள் வேறு எந்த நல்ல பண்புகளையும் இதில் எழுதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.